இவன் நவீன யுகத்தின் உழவன். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஆர்கானிக் விவசாயியாக காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே நீலாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த எம்பிஏ பட்டதாரியான சத்யா அவர்கள் இயற்கை முறையில் நாட்டு பசுமாடு வளர்த்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி தன்னுடைய அனுபவங்களை நம் முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம் சத்யா. வணக்கம் சார். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க ஒரு எம்பிஏ பட்டதாரி படிச்சுட்டு நல்ல கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு நல்ல தொழில் பண்ணணும் அப்படின்னு நாட்டு பசுமாடுகளாக வாங்கி இங்கே வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த நாட்டு பசுமாடுகள் வளர்க்குறதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இந்த திமில் ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடுவாஞ்சியில் இருக்கிற நீலமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. சரி, இது நாட்டு மாடுகளை பற்றி எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, ஒரு நாங்களாம் ஒரு 9 பேர் ஃப்ரெண்ட்ஸு. சரி, நாங்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போது நாங்கள் போய் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சரி, அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடச்சிது. சரி, ஓகே, நாட்டு மாட்டுனால பால்னால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு அப்படின்னு எங்களுக்காக ஒரு 2 காங்கேயத்தை வாங்கி நாங்கள் ஆரம்பித்தோம். அது கொஞ்சமாக அந்த பாலை பக்கத்தில் கொடுக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு இருக்கிறதால பக்கத்தில் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி கொடுக்க ஆரம்பித்ததில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 2 காங்கேயம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 6 காங்கிரஸ் ஜாயின் வந்தோம். அது மாதிரி கொஞ்சமாக வாங்கி இப்போ வந்து ஒரு 35 மாடு நம்ம இங்கே வச்சுருக்குறோம். இப்போ நாட்டு பசு மாடு வளர்ப்பதில் லாபகரமாக இருக்கா? இது எப்படின்னு பார்த்தீங்களா சார், இது வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி தான். இதை வந்து இப்போ எப்படின்னா, நம்ம வந்து இது வந்து பாலை நம்ம எப்படி விற்கிறோம், விற்பனை தான். ஆமாம், இது விற்பனை தான். இது கஸ்டமர் பிளேஸுக்கு நம்மளால டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னா லாபகரமாக இது இது லாபகரமான தொழில். இல்லை, நம்மளால கஸ்டமர் பிளேஸ் கொடுக்க முடியல, இது மாதிரி இருக்கிற சொசைட்டிங்களுக்கு வெளியில் இருக்கிற ஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது நஷ்டத்தில் தான் முடியும். அதாவது விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நல்ல லாபமான தொழில். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ரகமான பசுக்கள் இங்கே வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சார், எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கிறது வந்து காங்கிரஜனம். காங்கிரஜ் 2 காங்கேயம் வச்சிருக்கிறோம், பிளஸ் ஒரு 4 தார்பார்க்கர் இருக்கும். சரி, நாங்கள் அதிகமாக வச்சிருக்கிறது தான். இப்போதைக்கு ஒரு 4-2 கிர் வச்சுருக்குறோம். சரி, இது எல்லாமே வந்து மில்கிங் பர்பஸ்க்காக. ஏன் நாங்கள் காங்கிரஸ் ஜாகத்தை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது கொஞ்சம் இந்த வெயில் மழை கொஞ்சம் நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள மாடு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள மாடு. நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, இந்த வெயிலும் சரி, மழையும் சரி, ரெண்டுமே தாங்கக்கூடிய மாடு. காங்கிரஸ் வந்து நல்லா தாங்கக்கூடியது. இப்போ காங்கிரஸ் வந்து தோராயமாக ஒரு 4 எத்தனை லிட்டர்ஸ் கொடுக்கும்? அதான் சார், இது வந்து மாடோட சைஸு, மாடோட பிளட் லைனை பொறுத்து இருக்குது. 4 லிட்டர் கறக்கிற மாடும் இருக்குது, 20 லிட்டர், 26 லிட்டர் கறக்கிற மாடு இருக்கு. அது நம்ம தேர்வு செய்யும் போது பார்த்து தேர்வு செய்யணும். அதாவது அது கம்மியாக இருக்கிற மாடு கம்மியான விலைக்கு வாங்க முடியும், அதிகமாக இருக்கிற மாடு அதிகமாக தான் கொடுத்து விலை வாங்கணும். இப்போ நம்ம வந்து காங்கிரஜ் கிரு தார்பார்க்கர் இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் அதிக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வேலையாட்கள் குறைவாக கொஞ்சம் நம்ம சொல்கிறது கேட்டுட்டு நடக்கிற மாதிரியான மாடு எது வந்து எந்த பசு? இல்லை சார், மெயின்டெனன் கவுவை பொறுத்த வரைக்கும் எந்த கவுனாலும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். குறைவான மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடவே கிடையாது. சரி, எந்த மாடலும் இது கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இதில் வந்து இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ட் பவர் உள்ள மாடுனா காங்கிரஜ் வாங்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தா கிர் வாங்கலாம், சாகிவால் ராத்தி வாங்கலாம். நல்ல பியூர் பிரீடாக பார்த்து வாங்கணும். இது எல்லாமே நல்ல பால் தரக்கூடிய ரகம் தான். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் டைமில் மெயின்டெனன்ஸ் மஸ்ட்டு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் ரகம் நம்ம சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு சாதாரண ஒரு பால் கறக்கிறது மாடுக்கு ஒரு நாளைக்கு அடர் தீவனம் உலர் தீவனம் பிரித்து கொடுப்பீங்களே, அது அடர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், உலர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும்? குறைஞ்சது சார் ஒரு 10 லிட்டர் கறக்குது ஒரு மாடு ஒரு நாளைக்கு. அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 5 லிருந்து ஒரு 6 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணும் கம்பல்சரி. சரி, பசுந்தீவனம் குறைஞ்சது ஒரு 10 கிலோலேருந்து 15 கிலோ. வெக்கோல் லைட் கண்டிப்பாக கொடுக்கணும். 2 வேலை கண்டிப்பாக தண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இதை கொடுத்தா மட்டும்தான் மாடு ஆரோக்கியமாக இருக்கும், கரெக்டான சன பருவத்துக்கு வரும், பாலும் கரெக்டாக கொடுக்கும். அடர்த்தீவனம்னா என்னென்ன சொல்லுங்கள்? இப்போ அடர்த்தீவனம் பார்த்தீங்கன்னா கோதுமை நைஸு, அரிசி தவிடு, தோரம் பொட்டு இல்லை உளுத்தம் பொட்டு, பாசிப்பவர் பொட்டு கம்பல்சரி வந்து மாட்டுங்களுக்கு வந்து இது கொடுத்தே ஆகணும். பருத்தி புண்ணாக்கு கொடுத்தாகணும் பாலுக்கு, அதோட கொழுப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி தேங்காய் புண்ணாக்கு கொடுத்தாகணும். மாட்டோட உடம்பு நல்லா ஷைனிங்காக இருக்கணும், நல்லா உடம்பு சதை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கடலை புண்ணாக்கு கொடுத்தே ஆகணும். இதுதான் வந்து அந்த 7 கிலோ இல்லை 6 கிலோன்றது ஒரு காம்பினேஷன். சரி, இப்போ அதில் வந்து நம்ம அதுலேயே வந்து நம்ம அசோலா ஆட் பண்ணலாம். 1 கிலோ அசோலா ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 கிலோ நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்த்துக்கலாம் மற்ற தீவனத்தை. அசோலா வந்து இன்னும் புரத சத்து மாட்டுக்கு. பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிருந்து ஒரு 15 கிலோ கொடுக்கலாம். வெக்கோல் தண்ணி இது இருந்தாவே போதும்.
மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ போடுற கலப்புத்தீவனத்தில் கொடுக்க சொல்ல தாது உப்பு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அது கொடுத்தா மாடு கொஞ்சம் கரெக்டான சனப்பருவத்துக்கு வரும், கரெக்டாக பால் கறக்கும், அதுக்கு எதிர்சக்தி அப்படியே நிற்கும் உடம்புல. இப்போ வந்து இதுக்கு நோய் எதிர்ப்பு நோய்னு இருக்குது, எந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க? இல்லை சார், இப்போ நாங்கள் வந்து இது ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் இதை பண்ணிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த நோய் நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் மட்டும் அது கொஞ்சம் அந்த கால் மட்டும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், அந்த கொழும்புல மட்டும் வந்து சேர் ஏற விடக்கூடாது. சேர் ஏறிச்சுனா புண்ணு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் தான் நாங்கள் பார்த்து வந்து வரேன். மற்றபடி வெயில் காலம் ரொம்ப மாடு சூடாயிடுச்சு அப்படின்னா மாட்டோட தோலில் கொஞ்சம் லைட்டாக பொறி பொறியாக வரும், அப்போ வந்து சோத்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அதை சீவிட்டு வாய்க்குள்ள தள்ளிடுவோம். வெந்தயம் கொஞ்சம் உள்ள கைப்பிடி நல்லா கைப்பிடி எடுத்து போட்டு விட்டுருவோம். போட்டு தண்ணி குடிச்சிட்டாலே மாடோட ஹீட் குறைஞ்சிரும். அதாவது வெயில் காலத்தில் வந்து அது பொறி வந்தாலும் சரி வராட்டையும் சரி சோத்து கத்தாழை கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அது நல்லதுதான். இதை ஊற வச்சு கொடுக்கணும், பச்சை வந்தியமே போட்டுடலாம். பச்சை வந்தியம் எப்படி மாடு கடிக்காது, வாயை பிடிச்சி நாக்க வச்சு உள்ள தள்ளி விட்டுடணும். தள்ளி விட்டு அது இயற்கை தான், சோத்து கத்தாழையும் சரி வெந்தியம் இது வந்து இயற்கையான உடம்போட கூலன் தான், அது சரியாயிடும். அது வந்து இந்த கோமாரி நோய்னு சொல்றாங்களா? அதுவா? இல்லை சார், கோமாரி நோய் கிடையாது. அதாவது எப்படின்னா மாடு வெயில் இருக்கு, வெயில் தாங்கலை, நம்ம கரெக்டாக தண்ணி வைக்கல அப்படின்னா மடியில் வந்து லைட்டாக கொஞ்சம் லைட்டாக தோல் உரியும், இந்த ஸ்கின் கலர் மாறும், அப்போ வந்து மடி ஃபுல்லாக கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வரும். அப்போ வந்து நம்ம பால் கறக்க சொல்ல மாடு பால் விடாது, வலிக்கும் அதுக்கு, அப்போது அதுக்கு உடம்பு ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம நாங்கள் கலப்பு தீவனம் கொடுக்க சொல்லி பாசிப்பயிர் அதிகமாக கொடுப்போம், அப்போ வந்து மாடோட உடம்பை உஷ்ணத்தை கம்மி பண்ணும். அப்படியும் கம்மி ஆகலை அப்படின்னா சோத்து கத்தாழி மேலுக்கிற தோல் நல்லா சீவிட்டு அந்த உள்ளகிற வழவழப்பான ஜெல்லை மட்டும் நல்லா உள்ள தள்ளி விட்டுருவோம். வெந்தயம் கொடுத்துருவோம், ஒரு 4 நாளைக்கு கொடுத்தோம், ஒரு நாள் விட்டுட்டு கொடுத்தோம் மாடோட உஷ்ணம் குறைஞ்சிடும். இந்த மடி நோய்னு சொல்கிறாங்க, அதுதான் அந்த நீங்கள் சொல்கிறது? இல்லை சார், மடி நோய் வேறு, இது வேறு. மடி நோய் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி கட்டுப்படுத்து? இல்லை சார், மடி நோயினத்தை வந்து நம்மளோட இப்போ மெயின்டெனன்ஸ் சரியில்லாத மட்டும்தான் மடி நோய் வரும். மடி நோயினத்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடு பால் கறக்குறோம், இப்போ அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். மாடு பால் கறந்தோடனே சில மாடுங்க வந்து படுத்துரும், படுக்கும் போது என்ன இருக்கும், அப்போ நம்ம பால் கறந்து முடிச்சோடனே அந்த காம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, போர்ஸ், அந்த போர் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ படுக்க சொல்ல கீழே இருக்கிற தூசு துரும்பு இல்லை பாக்டீரியா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் மடி நோய் வரும், இல்லைன்னா மடி நோய் வராது. அப்போது நம்ம அந்த பால் கறக்கும் போதும் சரி, பால் கறக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லா சாணி எல்லாத்தையும் கழுவி விட்டுணும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இல்லை நம்மளால் பண்ண முடியல, மாடை ஒரு இடத்துல தீவனம் வச்சுட்டு கறக்கும் போது மட்டும் வரத்துல போய் கட்டிக்கணும், திருப்பி எடுத்து வேற இடத்துல கட்டிடணும். இதை மாதிரி பண்ணால் மட்டும்தான் மடி நோய் வராது நம்மளுக்கு. மடி நோய் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம கையில் பண்ணோம்னா சரி வராது. இப்போ ஏதோ ஒரு மாட்டுக்கு மடி நோய் வந்துச்சுன்னா கூட அந்த மாடை கடைசியாக தான் கறக்கணும், அதை தனியாக வச்சுக்கணும், மற்ற மாடுகளோட சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பால்லேருந்து கீழே ஒரு சொட்டு கீழே வந்தாலும் மற்ற மாடு போக சொல்ல அதுலேருந்து ஏறத்துக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தனியாக கட்டி போட்டுடணும், கடைசியாக கறக்கணும். அதே மாதிரி கறக்குறவரு கம்பல்சரி நல்லா கையை கழுவிட்டு தான் மற்ற மாடுகளையும் தொடணும். மசும் கண்ணு குட்டி போடுது, அந்த கண்ணுக்குட்டியை வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு பால் கறப்போமோ அந்த தாய்ப்பால் கொடுப்போம். அதுக்கு அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம எப்படியான உணவுகள் கொடுக்கணும்? கண்டிப்பாங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீமேல் காஃபோ ஒரு மேல் காஃபோ ஒரு மாட்டிலேருந்து போடுது அப்படின்னா அது நம்மளோட ஒரு லாங் மெஷின் இருக்கணும். ஒரு இந்த மேல் கொண்ட குட்டியை நான் வந்து என்னோட ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இன விருத்திக்கு யூஸ் பண்ண போகிறேன், இல்லை இந்த மாடு வந்து கண்ணுக்குட்டி நல்லா திடகாத்திரமாக இருக்குது, இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கண்ணுக்குட்டி போகிறதுனா ஃபஸ்ட்டு சீம்பால் கொடுக்க கொடுத்துடணும். அதுக்கே கொடுத்துடணும், இல்லை இல்லை ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக கொடுத்தா அதுக்கு வயிற்றால போகும், ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, இல்லை மந்தமாகும். அது கொஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கம்பல்சரி மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி கம்பல்சரி 1 லிட்டரோ 1 லிட்டரோ பால் விட்டுடணும் கண்ணுக்குட்டிக்கு விட்டுடணும். அதாவது சில மாடுகள்லாம் பார்த்தா 2வது சொரப்பு இல்லை 3வது சொரப்பு மாடுலாம் இருக்குது, அதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொரப்பு நாங்கள் கறந்துட்டு 2வது சொரப்பு மொத்தமாக மாடு கொடுத்துருவோம், கண்ணுக்குட்டி கொடுத்துருவோம் ஃபீமேல் காஃபுக்கு. அப்போ என்ன ஆகுனா கண்ணுக்குட்டி வந்து காலைல ஒரு 1 லிட்டர் இல்லை 1 லிட்டர் ஈவினிங் ஒரு 1 லிட்டர் 1 லிட்டர் குடிக்க சொல்ல ஒரு 3 லிட்டர் குடிக்குது அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு இப்படி தான் போகும், கண்ணுக்குட்டி நல்லா திடகாத்திரமாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம பால் கறக்கும் போது மாட்டுக்கு தீவனம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த கண்ணுக்குட்டி அதை சாப்பிட ஆரம்பிக்கும், கற்றுக்கும். அது கற்றுக்கணும் வரும்போது ஒரு 6-7 மாதம் 6 மாதத்துக்குலாம் வந்து நம்ம கலப்பு தீவனம் வைக்க ஆரம்பிச்சிடணும். கலப்பு தீவனம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாமே கலந்து வைக்கணும் கிடையாது, கொஞ்சம் கோதுமை ரைஸு
கொஞ்சம் வந்து கடலை புண்ணாக்கு அசோலா இது மூணுதே கலந்து கொடுத்தோம் அப்படினா கண்ணுக்குட்டி ரொம்ப திடகாத்திரமா ரொம்ப ஸ்பீடா வளரும் நல்லா இருக்கும் இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசு வந்து பால் கறக்குற ஒரு ஒரு வருஷம் கறக்குமா இல்ல சார் அது வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு டிஃபர் ஆகும் இப்போ அதே மாதிரி நம்ம கிட்ட தான் மெயின்டனன்ஸ் இருக்கு ஒரு ஒரு மாடு அட்லீஸ்ட் ஒரு 10 மாசம் கறக்கணும் இல்ல 9 மாசம் கறக்கணும் அப்படினா அது நம்ம எப்படி ஷெட்யூல் பண்ணி அந்த மாடை கொண்டு போறோம் அப்படினா பொது வளக்குறதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியே முடிவு பண்ணிட்டோம் நீங்க சொல்ற மாதிரி உணவு எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அதோட தாய் வந்து ஒரு காலகட்டத்தில கர்ப்பத்துக்கு தயாராயிடும் அது நாம தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கண்ணுக்குட்டி இல்ல சார் தள்ளி போட கூடாது அதான் சொல்றேன் கண்ணுக்குட்டி வளக்குறோம் வளக்கத்துக்கு முடிவு பண்ணிட்டோமோ அப்படிலாம் கிடையாது கண்ணுக்குட்டி இருக்கணும்னா கம்பல்சரி 3 லிட்டர் பால் கொடுத்துறணும் சரி அப்பதான் அது அது வீக்கா இருந்தாலும் நல்லபடியா தேறி வரும் சரி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து 10 மாசம் பால் கறக்கணும் அப்படினா நம்ம கண்ணுக்குட்டி போட்ட டேட்ட நீ நம்ம எழுதி வச்சிக்கணும் நெக்ஸ்ட் வந்து அந்த மாடை வந்து ரொம்ப ரொம்ப கீன வாட்ச் பண்ணனும் எப்போ திருப்பி அழுக்கடிக்குது அதாவது அழுக்கடிக்குதுன்னா எப்போ திருப்பி சனப்பருவத்துக்கு வருது அப்படினு பார்த்து அந்த டேட்டா நோட் பண்ணி வச்சிக்கணும் அடுத்த மாசம் கரெக்ட்டா ஒரு 3 ஹீட் தமிழ்ல வந்து ஹீட்னு சொல்லுவாங்க இதுல வந்து சன அடிக்குதுன்னு சொல்லுவாங்க சனப்பருவன்னு சொல்லுவாங்க அந்த 3 ஹீட் மூணாவது ஹீட்டுக்கோ இல்ல நாலாவது ஹீட்டுக்கோ நம்ம வந்து காலையோ கண்ணுக்குட்டி வரும்போது திடகாத்திரமா வராது வீக்கா வரும் கண்ணுக்குட்டி நம்மளே வந்து அடுத்த ஜெனரேஷன் கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால மூணு ஹீட் விட்டு மூணாவது ஹீட் இல்ல நாலாவது ஹீட்டுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 7 மாசம் பால் கறக்கும் ஹீட் அந்த மாடு சனப்பிடித்துல இருந்து ஒரு 7 மாசம் பால் கறக்கும் இப்போ மாடு வந்து செனக்கி தயாராயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த மாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான ஹீட் சொல்லலாம் சார் ஒண்ணு வந்து மாடுல இருந்து வெளம்பு அடிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது கண்ணாடி மாதிரி வழ 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 வழன்னு அடிக்கும் சில இல்ல அப்படின்னா சில மாடுகள் வந்து மாடுகள் மேலேயோ இல்ல கண்ணுக்குட்டி மேலேயோ தாவும் பசுவே தாவும் இல்ல நம்ம கட்ட சொல்லி நம்ம மேலே தாவ பாக்கும் அது ஒண்ணு வந்து சைலண்ட் ஹீட்னு சொல்லுவோம் சைலண்ட்னா மாடு தாண்டவும் தாண்டாது கத்தாது எதுவுமே பண்ணாது அப்ப வந்து நம்ம தான் செக் பண்ணிடணும் செக் பண்ணா எப்படி அறைய அந்த மாடோட பின்பக்கம் அறைய பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் இது சைலண்ட் ஹீட்ல இருக்கு அப்படின்னு அப்படி இல்ல நம்ம கிட்ட ஒரு புல் இருக்கு அப்படின்னா காலம் இருக்குன்னா காலை கண்டுபிடிச்சிடும் ஓ அது தயாராயிடுச்சுன்னு தயாராயிடுச்சுன்னு அப்போ காலை அவர் அவரோட வேலையை அவர் பார்த்துப்பார் இப்போ வந்து நம்ம வந்து உணவு வந்து பற்றி சொன்னீங்க ரொம்ப அழகாக சொல்லி ஈத்த பற்றி சொல்லியிருக்கீங்க இப்போ கண்டுக்குட்டி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடுறதுக்கு 2-3 வருஷம் ஆயிடுமா நாட்டு கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா 2.5-3 வயசுல மட்டும்தான் பருவத்துக்கே வரும் பருவத்துக்கு வருது அந்த 3 வருஷம் அந்த இடையில 2 வருஷம் தாய்ப்பால் இல்லாமல் இருக்கும் அது அந்த 2 வருஷத்துக்கு அது நல்ல திடமா வரணும்னா எந்த மாதிரியான உணவுகள் ஃபர்ஸ்ட் வந்து மேய்ச்சல் முறை கண்ணுக்குட்டிகளுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் கம்பல்சரி ஒரு மேய்ச்சல் சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்ணுக்குட்டி மேய்ச்சல் கற்றுக்குச்சு அப்படின்னா அது கரெக்டாக நம்ம வெளியே போயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் மேய்ச்சல் முறை கண்டுக்கணும் ஒரு வேலை தான் தீவனம் வைப்போம் இப்போ மேய்ச்சலுக்கு போகிற கண்ணுக்குட்டியாக இருந்தால் கல்ல கல்ல அனுப்பிச்சிடுவோம் திருப்பி வந்து ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு வர சொல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமைத்தோடு அரிசித்தோடு அசோலா இல்லைன்னா பருத்தி கடலை புண்ணாக்கு கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றி அதில் உப்பு போட்டுருவோம் கல் உப்பு போட்டு கொஞ்சம் தாது உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம் அவர் ஃபுல்லாக குடிச்சிடுவாங்க குடிச்சிட்டு கட்டிட்டு வெக்கல் போட்டுருவோம் நைட்டுக்கு பக்கத்துல தண்ணி இருக்கும் அவர் வெக்கல் சார் தண்ணி சாப்பிட்டு படுத்துப்பாரு இப்படிதான் நம்ம கண்ணுக்குட்டி மெயின்டைன் பண்ண முடியும் இதை கட்டி போட்டு நம்ம கண்ணுக்குட்டி வளர்க்குறோம்னா 2 வேலையும் நம்ம தீவிரம் வச்சு ஆகணும் அது நம்மளுக்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் அதனால மேய்ச்சல் முறையை கற்றுக் கொடுத்துட்டு ஒரு வேலை நம்ம தீவிரம் வைக்கணும் அப்படி வச்சு வளர்த்தோம்னா திடமா வரும் நம்மளுக்கும் கொஞ்சம் சிக்கலாம் ஆமா ஏன்னா அது மேய்ச்சலுக்கு போக சொல்ல நடக்கும் காலாடு நடக்கும் ஆடும் ஓடும் அப்படின்னும் போது கால்கள் அதோட டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே கரெக்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால இப்போ மேய்ச்சல் முறையில் போய் மேய்கிறதுக்கான இடங்களில் எல்லாருமே வந்து ஆக்குபை பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு வந்து இந்த பசுந்தீவனம் அப்படின்னும் போது இந்த நாட்டு மாடுகளுக்கு கொஞ்சம் மலிவான விலையிலும் அதே நேரத்தில் நல்ல ஆரோக்கியமான உணவாக இருக்கிற எந்த பசுந்தீவனம் நல்லா இருக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்லேயே வந்து கோ 4 கோ 5 சூப்பர் நேப்பியார் ரெட் நேப்பியார் குட்ட நேப்பியார் நிறைய வருது இடம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னா நம்ம அங்கேருந்து புழுகளை போட்டு நம்மள மாட்டுகளை போட்டுக்கலாம் இப்போ இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னா விதைகள் அதாவது சோள விதைகள் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா விலை அதாவது கிலோ ஒரு 15 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் இல்லை ஒரு விவசாயி அவர்கிட்ட வந்து அவரே சோளம் வச்சுருக்கிறாரு அப்படின்னா சோள கதிர்கள் போடலாம்
இல்ல சோளம் போட்டு ஹைட்ரோபினிக்ஸ்னு சொல்ற முறையில அந்த பசுந்தீனும் கொடுக்கலாம் இல்ல அப்படினா அசோலா போடலாம் அசோலா வந்து பாத்தீனா ஒரு எங்களோட இதுல இந்த நாட்டு மாடுகளை பத்தி முக்கியமா இந்த காங்கிரட் சாகிவால் டார் பார்க்கர் பாத்தீனாவே ஒரு ஒரு கண்ணுக்குட்டி பருவத்துக்கு வரணும் 3 வயசு ஆகும் அப்ப 3 வயசு வரதுக்குள்ளே அதுக்கு வந்து 2 பல் இல்ல 4 பல் கூட முளைச்சிரும் சரி சில இந்த மாடுகளை பாத்தீனா 4 பல் முளைச்ச பிறகு தான் அது பருவத்துக்கு வரும் இல்ல 4 பல்ல ஃபர்ஸ்ட் குட்டியே போடுறோம் அப்பனும் போது மாடோட பல்ல வச்சு இந்த மாடுல பல்ல வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது என்ன வயசு அப்படினு அதிகபட்சம் பாத்தீங்க அப்படினா இல்ல மாடுல எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படினா அது மாடோட சைஸ் மாடோட அந்த மடி ப்ளஸ் அந்த மாடோட மாடுகளை பார்க்கறதுல தெரியும் இது எல மாடா இல்ல வயசான மாடா அந்த கொம்பு வளர்ந்த விதம் கொம்பு பெருத்த விதம் அப்படி நினைச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் நல்ல இதுகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் தவிர பல்ல வச்சு நம்மளால இந்த மாடு வந்து இத்தனை வயசு மாடு அப்படினு நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு குடும்பம் நடத்தணும் அப்படின்னா ஒரு 25,000 30,000 தேவைப்படுது இந்த 25,000 30,000 வருமானத்துக்கு ஒரு கணவன் மனைவி நினச்சி தொழில் பண்ணணும்னா எத்தனை மாடுகள் வாங்கி வளர்க்கலாம் அதுக்கு எந்த அளவு இட வசதி தேவை புல் வளர்க்குறதுக்கு எவ்வளோ இட வசதி தேவை இல்லை சார் இப்போது நீங்கள் சொல்லத்தில் ஆன்சர் இருக்குது சார் இப்போது ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 25,000 வேணும் அப்படின்னா முக்கியமாக மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு ஷெட் ஒரு ஒரு 20 சென்ட்டாவது இருக்கணும் இப்போ ஒரு கணவன் மனைவினா ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 4 மாடுகளை மெயின்டைன் பண்ண முடியும் இல்லை ஒரு 5 மாடு மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா அவங்க வந்து காலை மாலை அது தீவிரம் பால் கறக்கணும் ஒருத்தர் இடத்துல பால் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் இருந்தால் 4 மாடு பார்க்கலாம் அப்பனா ஒரு 20 சென்ட் இல்ல ஒரு 30 சென்ட் நல்ல மாடு வேணும் அது கொஞ்சம் அவங்களுக்கு பாத்தீனா அதுக்கு மேய்ச்சல் அவங்களுக்கு எல்லாம் பண்ண முடியும் அப்படினா அவங்க லாபம் கொடுக்கும் இல்ல அப்படினா அவங்களே பசுந்தி உன வெளிய வாங்கணும் வெக்கோல் வெளிய வாங்கணும் அப்படினா கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வருமானம் கம்மியாகும் இது எப்படி பாத்தீனா மாடுகளை பொறுத்த வரைக்கும் இடம் வேணும் அதோட தீவனத்தை நம்மள உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படினா நம்மளுக்கு லாபம் விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம் என்னோடய வீட்டில் தான் ரெண்டு காங்கியத்தை கட்டி போட்டிருந்தோம் அங்கேருந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் 9 பேர் பார்ட்னர் இதில் நாங்கள் எங்களுக்காக பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்னு போது பக்கத்தில் குழந்தைங்க கொஞ்சம் வேணும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணோம் இன்றைக்கி வரைக்கும் சரி நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு நாங்கள் பண்ணவே இல்லை எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்புகள் மூலமாக தான் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தா ஒரு 150 லிட்டர்ஸ் இந்த டே ஒரு நாள் 150 லிட்டர் காலையும் மாலையும் மாலையும் சேர்ந்து இதை எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுப்பால் இப்போ நாங்கள் எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னா 80 ரூபா ஒரு லிட்டர் விற்கிறோம் கஸ்டமர் வீட்டுக்கு எடுத்துமே டெலிவரி பண்ணுறோம் இதை வந்து முக்கியமாக யார் கொடுக்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த குழந்தைங்களை வந்து எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது அவங்க அதாவது இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் A1 மில்க் அண்ட் A2 மில்க் வந்து கூகுள்லயே இருக்கு கூகுள்ல டிஃபரன்ஸ் போட்டாவே அதுலயே வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்டடி கொடுக்குது அதை படிச்சு பார்த்தவங்க நிறைய பேர் வாங்குறாங்க அவங்களே வந்து சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்களே அப்படின்னும் போது குழந்தை நல்லா திடகாத்திரமா இருக்குது எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்றதுக்காக அவங்க ரெஃபர் பண்றாங்க நல்லா இருக்கு பாலு வாங்குங்க
அப்படிதான் இந்த பால் நாங்க கொண்டு போயிருக்கோம் தவிர ஒரு விளம்பரம் பண்ணியோ இல்ல ஆட் கொடுத்தோ நாங்க இத நாங்க கொண்டு போகல அவங்க மவுத்தாக் மூலமாவே உங்களுக்கு விற்பனைகள் ஈஸியா கிடைச்சிருச்சு கண்டிப்பா 150 லிட்டர் தினந்தோறும் வருதா வளர்த்துட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியல எப்படி நீங்க டைம் மெயின்டெய்ன் பண்றீங்க இல்ல சார் இது வந்து எங்களோட டைமிங்கே பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சரி இங்க வந்து நாங்க கரெக்டான பணி ஆட்களை அங்க வேலைக்கு வச்சிருக்கோம் அவங்க நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த வீக் டே அப்படின்றது வந்து அவங்க மெயின்டெய்ன் பண்றாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து நாங்க கம்பல்சரி இங்க வந்துருவோம் எங்களோட கணக்கு வழக்கும் சரி மாடோட பராமரிப்பும் சரி சரி என்ன பால் என்ன போச்சு ஏது போச்சு எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டே நாங்க எளிமையா இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இளைஞர்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க பல பேர் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆடு வளர்க்கணும் மாடு வளர்க்கணும் கோழி வளர்க்கணும்னு அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா வரணும் சார் கண்டிப்பா அதாவது இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடக்கணும் நிறைய யங்ஸ்டர் வந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அது வந்து நாங்கள் எதிர்பார்க்குறதுனா அதாவது என்னோட பர்சனல் ஆசை என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு க்ரீன் ஃபீல்ட் ரெவல்யூஷன் நடக்கணும் அதுவும் வந்து ஆர்கானிக் பேஸ்ட் இது நடக்கணும் நடந்தது அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு இது நம்மக்கிட்ட அவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்குது நம்ம தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல நம்ம தான் வந்து அதை கரெக்டாக ஒரு லாபம் கூடிய தொழிலாக எடுத்துன்னு போகலை அது வந்து இப்போ முன்னோர்கள் வந்து நீ ஏன் மாடு மேய்க்க போகிற நீ ஏன் வந்து விவசாயம் பண்ண போகிற அப்படின்னு இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க அது நிறைய பேர் மக்கள் உள்ள இன்னும் வரணும் இதே உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக ஈடேறும் காரணம் என்னென்னா இந்த ஆர்கானிக் விவசாயங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் பேப்பர் டிவியில் ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கோம் இதுவே அதற்கான முன்னுதாரணம் தான் கண்டிப்பாக நிறைய பேர் இதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி எப்படிலாம் பண்ணணுங்கிற விஷயத்தை நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இயற்கை முறையில் நாட்டு பசுமாடு வளர்த்து வெற்றி காண்பது எப்படிங்கிறத பற்றி திரு சத்யா அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் மாட்டுக்களை பற்றின சந்தேகங்கள் விற்பனையை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் திரு சத்யா அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அலைபேசி என்ன சொல்லுங்களேன் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9840008118 இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம் சத்யா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய சார்பாகவும் இங்கே ப்ரொபர்ட்டி சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்